எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது பொதறிவு பகுதி 40 காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி: கன்ஃபூசியஸ் தத்துவம் சீனர்களின் மனதில் எத்தனை ஆண்டுகளுக்கு முன் செல்வாக்கு பெற்றது? 2000. பாரசீகர்களுக்கு புனித நூலாக கருதப்படுவது? ஜெண்ட அவஸ்தா. அடுத்து, மத்திய மிகா மார்க்கம் அல்லது பொன்வழி என்றழைக்கப்பட்ட பாதையை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கூறிய மதம் புத்த மதம். புத்தர் முதல் போதனையை ஆரம்பித்த இடம் சாரநாத் மான் பூங்கா. புத்தர் மெய்ஞானம் பெற்ற இடம் உருவெளா. பார்சவநாதரின் எளிய கொள்கையை பின்பற்றிய சமணர்கள் உடுத்திய ஆடை வெள்ளை நிற ஆடை அணிந்தனர். புத்தகயா எனப்பட்ட கிராமம் உருவெளா. திரிரத்னங்களை கூறியவர் மகாவீரர். எண்வழி பாதையை கூறியவர் புத்தர். கிறிஸ்தவர்களின் புனித பூமி ஜெருசலேம். முகமது நபிகள் உருவாக்கிய சமயம் இஸ்லாம். அடுத்து, ஐரோப்பாவின் இடைக்காலம் எனப்படுவது கிபி 600 முதல் கிபி 1500 வரை. அடுத்த கேள்வி: ஐரோப்பாவின் இடைக்காலம் எவ்வாறு கூறப்படுகிறது? இரண்டு காலம். ரோம பேரரசு வீழ்ச்சியடைய காரணமான காட்டுமிராண்டி கூட்டத்தினர்கள் யார்? வாண்டல்கள், கோத்துகள், ஹீனர்கள். இவர்கள் அனைவரும், அதாவது ரோம பேரரசு வீழ்ச்சியடைய காரணமான காட்டுமிராண்டி கூட்டத்தினர்கள். நிலமானியம் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? அரபு. குழந்தைகளின் சிலுவை போர் நடைபெற்ற ஆண்டு 1212. சிங்க இதயம் என பட்டப்பெயர் பெற்றவர் ரிச்சர்ட். அடுத்து, மறுமலர்ச்சியின் பிறப்பிடம் எது? இத்தாலி. சமய சீர்திருத்தத்திற்கு மூல காரணமானவர் யார்? மார்ட்டின் லூதர் கிங். துருக்கியர்களால் எந்த ஆண்டு கான்ஸ்டாண்டினோபிள் கைப்பற்றப்பட்டது? கிபி 1453. மோனலிசா என்ற புகழ்பெற்ற ஓவியத்தை தீட்டியவர் யார்? லியோனார்டோ டாவின்சி. அடுத்தது, இயேசு சங்கம் என்ற சமய அமைப்பை தொடங்கியவர் யார்? இக்னேசியஸ் லயோலா. ரஃபேல் வரைந்த ஓவியத்தின் பெயர் மடோனா. நவீன அறிவியலின் தந்தை என புகழப்படுபவர் ரேயர் ரோஜர் பேக்கன். தற்கால வானியலுக்கு அடிகோலியவர் கெப்ளர். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது பொதறிவு பகுதி 40 காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத
புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள். மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.